ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேணு சர்வரில் நம்ம இன்னைக்கு என்ன கதை கேட்க போகிறோன்னா, மாய கயிறும் கழுதையும் கதையை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பானை செய்கிறவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் காட்டில் போய் பானை செய்கிறதுக்கு மண் எடுத்துகிட்டு வரவும், பானையை சந்தைக்கு கொண்டு போய் விற்கவும் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். அவர் பானை செய்கிறதுக்கு மண் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு கழுதையோடு போவார். அப்படி போகிறப்ப என்ன பண்ணுவார்னா, இடையில் ஒரு இடத்துல ஓய்வெடுக்க ஆரம்பிப்பார். அப்போ ஓய்வெடுக்கும்போது கழுதையை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அவர் ஓய்வெடுப்பார். அது மாதிரி அவர் மண்ணெடுக்க போகிறப்பெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு கழுதையை கட்டிட்டு ஓய்வெடுத்துட்டு இருப்பார். இது மாதிரி ஒரு நாள் போகும்போது அவர் கழுதையை கட்டக்கூடிய கயிறை மறந்துட்டார். கழுதையை கட்டக்கூடிய கயிறை மறந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, கழுதையோட காதை பிடிச்சிக்கிட்டே ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த வழியாக ஒரு சாமியார் வந்தார். அந்த சாமியார் வந்து இவர் கழுதையோட காதை பிடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் கழுதையோட காதை பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் நடந்ததை சொன்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், என்கிட்ட ஒரு மந்திர கயிறு இருக்குது, நான் அதால் இந்த கழுதையை கட்டிடுறேன், நீங்கள் ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லிட்டார். அப்போது அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த சாமியார் அந்த கழுதையை அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே நிற்க வச்சிட்டாரு. அந்த கழுதையும் அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. இவர் சந்தேகத்தோடவே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்தா அந்த கழுதை அந்த மரத்து பக்கத்துலேயே இருந்தது. உடனே அவர் உண்மையிலேயே அந்த சாமியார் மந்திர கயிறால தான் அந்த கழுதையை கட்டினார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சாமியாரை எழுப்பி மந்திரத்தை சொல்லி அந்த கயிறை அவுத்து விடுங்க, நான் கழுதையை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, நான் வந்து அந்த கழுதை நம்பணும் அப்படின்றதுக்காக மந்திர கயிறால கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி தான் நம்மளும் நம்பிக்கையின்மைங்கிற மந்திர கைத்தால் கட்டப்பட்டு இருக்கோம். இதை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து ஜெயிக்கணும் குழந்தைங்களா. இது மாதிரி நீதி கதையை கேட்க நம்ம ரேணு சர்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.